டெல்லியில் பாஜகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். மாநகரம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் ராஜீவ். அவரிடம் பேசலாம். ராஜீவ், தற்போதைய கள சூழல் என்ன? ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதாக அறிகிறோம். அவர்கள் எதற்காக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள்? பின்னணியோடு விளக்குங்க. திலகவதி, அதாவது இன்றைய தினம் ஆம் ஆத்மி அரசு பாஜகவுக்கு எதிராகவும், அதே போல பாஜக வந்து ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராகவும் தலைநகர் டெல்லியில அவங்க அவங்க அந்த கட்சி எதிர்கட்சிகளுடைய அலுவலகங்களை முற்றுகையிடும் அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வராங்க. நாம் தற்போது இருக்கும் இந்த இடம் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமையகம். இதே சாலையில் தான் சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் தான் பாஜகவுடைய தலைமை அலுவலகமும் இருந்து இங்கு இருக்கிறது. இதையடுத்துதான் தற்போது இந்த பகுதி முழுமையாகவே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குறிப்பா ஆம் ஆத்மி பொறுத்தவரை மத்திய அரசு தொடர்ந்து அமலாக்கத்துறை மற்றும் மற்ற மத்திய விசாரணை அமைப்புகளை வந்து கொண்டு எதிர்கட்சிகளை வந்து தொடர்ந்து அவர்கள் தலைவர்களை வந்து கைது செய்து வருவதாகவும் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வரக்கூடிய நிலையில இங்கு இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தலைமையகத்தில் ஒன்று தற்போது ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து போராட்டம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் இருவரும் வந்து இந்த கூறப்படவில்லை. விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ராஜு. அடுத்தடுத்த கட்ட விவரங்களுக்காக நாம் மீண்டும் பேசலாம்.